அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முடி உதிர்வுக்கான ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பெரும்பாலும் முடி உதிர்வுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இல்லையா? முடி உதிர்வு, பொடுகு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கான ஒரு ஹோம் ரெமிடி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலேயே இயற்கையான முறையில் எப்படி ஹெர்பல் ஷாம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், எந்தெந்த அளவில் சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிறு எடுத்திருக்கேன், அதாவது பயத்தம்பருப்பு. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இதோட அளவு 200 கிராம். வெந்தயம் எடுத்திருக்கேன், இதோட அளவு 100 கிராம். இதையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். தாண்ட்ரிகான்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க, பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இந்த சேஃபில் இருக்கும், நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இதோட அளவு 100 கிராம். இதையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடுக்காய் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கடுக்காய் இதோட அளவு 100 கிராம். இதையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நெல்லிக்காய் வற்றல் பாருங்க, நெல்லிக்காய் வற்றல் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. இதோட அளவு 100 கிராம். இது குளிர்ச்சி அதிகமாக ஒத்துக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் 200 கிராம் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். சிகைக்காய் இது 1/2 கிலோ. முக்கியமான பொருளே இது தான், அதனால் இதை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இது பூந்தி கொட்டை, இதோட அளவு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இது வேப்பிலையும் செம்பருத்தி இலையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெயிலே நல்லா உணர்த்தி காய வச்சுருக்கேன். இது செம்பருத்தி இலை, இது வேப்பிலை, ரெண்டுத்தையுமே நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தி கொட்டையை அதை உடச்சி அது உள்ளார ஒரு விதை இருக்கும், அதை நீக்கிட்டு அந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க இப்போது நான் இதை உடச்சி கட்டுறேன். ஒரு உரல் எடுத்துக்கலாம், அதில் ஒரு 4-5 பீஸ் சேர்த்து இந்த மாதிரி இடித்தோம்னா அழகாக ஓப்பன் ஆகிடும். அது உள்ளார உள்ள பால் மாதிரி இருக்கும் பிளாக்காக, அந்த சீட் நமக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுடலாம். இந்த மேலே உள்ள தோல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா பூந்தி கொட்டையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதோடய விதைகள் அதை நமக்கு தேவையில்லை, இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தாண்ட்ரிக்காய், தாண்ட்ரிக்காயிலையும் உள்ளார விதைகள் இருக்கும், அதையும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி காட்டுறோம். பாருங்கள் இதே மாதிரி போட்டு உரலில் நல்லா வச்சு இடித்தோம்னா அது மேலே உள்ள ஓடு தனியாக, உள்ளார உள்ள விதைகள் தனியாக வந்துடும். இதை எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அந்த விதைகள் நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி எல்லா தாண்ட்ரிக்காயுமே நான் இடித்து எடுத்திருக்கேன். பாருங்கள் மேலே உள்ள ஓடு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அந்த விதைகள் நமக்கு தேவையில்லை. அடுத்தது கடுக்காய், கடுக்காயிலையும் உள்ளார விதைகள் இருக்கும், அதை நம்ம நீக்கி காட்டுறேன். அதே உரல்லையே இந்த கடுக்காய் போட்டு நான் இடித்து காட்டுறேன். பாருங்கள்
எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சோம்னா நமக்கு இடிக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அந்த ஓடு தனியாக, விதைகள் தனியாக வந்துருச்சு. அந்த தோல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் அதே மாதிரி கடுக்காயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த விதைகளை நம்ம தூர போட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்ன அளவு தான். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன். கொஞ்சமாக இருந்தால் நம்ம மிக்ஸியில் அரைக்கலாம். இது கொஞ்சம் நிறையவாக இருக்கிறதுனால நான் மிஷினில் கொடுத்து இப்போது அரைச்சி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம நாட்டு மருந்து கடையில் சோற்று கற்றாழை பொடி கேட்டோம்னா கொடுப்பாங்க, கற்றாழை பொடி. அது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இந்த பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக கொட்டலாம், அந்த நெடி நல்லா ஏறுது, அதனால் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக கொட்டிக்கோங்க. இப்போ இதை நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நான் சோறு வடித்த கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு போடாமல் சோறு வடித்த கஞ்சி. அந்த வடிகஞ்சியில் இப்போ 2 ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிகாய்க்காய் பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண தண்ணியிலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம். வடிகஞ்சி நீங்கள் முத நாள் வடித்த சாதத்தோட கஞ்சியாக இருக்கணும். நீங்கள் உடனே வடித்து அந்த சூட்டில் போட்டு குளிக்கக்கூடாது. முத நாள் வடித்து வச்ச கஞ்சியில் குளிச்சிங்கன்னா உடம்புக்கும் குளிர்ச்சி, நல்ல ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் உங்களுக்கு கஞ்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணியில் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இந்த சிகாய்க்காய் பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் குளிக்கலாம். இது யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு பொடுகு பிரச்சனை, பெயின் பிரச்சனை, அப்புறம் முடி உதிர்வு பிரச்சனை எதுவுமே இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.